குழந்தைகளா, சென்ற வகுப்புல கலைவாணன் கண்ட கனவு பற்றி நம்ம பார்த்தோம் இல்லையா? அந்த கனவு முடிந்து டீச்சர் செய்ய சொன்ன செயல்பாடுகளை எல்லாம் நீங்க செய்தீங்களா? செய்திருப்பீங்க இல்லையா? வெரி குட், நல்ல குழந்தைங்க நீங்க. உங்களுக்கு டீச்சர் சொல்ற செயல்பாடுகளை எல்லாம் செய்யறதுக்கு யார் உதவி செய்யறா? உங்க வீட்டில் இருக்கிற பெரியவங்க, அப்பா அம்மா அல்லது அண்ணன் அக்கா, வேற யாராவது பெரியவங்க உதவி செய்கிறாங்க இல்லையா? டீச்சர் பக்கத்தில் இருந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்க முடியாது இந்த சூழ்நிலையில் உங்களுக்கு உதவி செய்துட்டு இருக்கக்கூடிய எல்லாருக்கும் டீச்சர் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். அதோடு மட்டும் இல்லை, நீங்களும் அவங்களுக்கு நன்றிகளை சொல்லணும். அப்பா எனக்கு பாடம் சொல்லி கொடுக்கறதுக்கு நன்றி, அம்மா எனக்கு பாடம் சொல்லி கொடுக்கறதுக்கு நன்றின்னு உங்களுக்கு உதவி செய்கிறவங்களுக்கு நன்றி சொன்னீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சரியா? சரி, இன்றைய வகுப்பில் மகிழ்ச்சியாக நம்ம ஒரு பாட்டு பாடி துவங்கலாம். சரியா? உங்களுடைய புத்தகத்தில் இருக்கிற பாட்டு தான் அது. ஆனால் டீச்சர் பாடி உங்களுக்காக வீடியோவோடு செய்து வச்சுருக்கிறேன். பார்க்குறீங்களா அந்த பாட்டை? ஒரு கூடம் தண்ணி ஊற்றி ஒரு பூ பூத்தது, இரண்டு கூடம் தண்ணி ஊற்றி இரண்டு பூ பூத்தது, மூன்று கூடம் தண்ணி ஊற்றி மூன்று பூ பூத்தது, நான்கு கூடம் தண்ணி ஊற்றி நான்கு பூ பூத்தது, ஐந்து கூடம் தண்ணி ஊற்றி ஐந்து பூ பூத்தது, ஆறு கூடம் தண்ணி ஊற்றி ஆறு பூ பூத்தது, ஏழு கூடம் தண்ணி ஊற்றி ஏழு பூ பூத்தது, எட்டு கூடம் தண்ணி ஊற்றி எட்டு பூ பூத்தது, ஒன்பது கூடம் தண்ணி ஊற்றி ஒன்பது பூ பூத்தது. என்ன குழந்தைங்களா, பாட்டு நல்லா இருந்துச்சா? இங்க பாருங்க, உங்களுடைய கணித புத்தகத்துல இதோ இந்த இடத்துல அந்த பாட்டு இருக்குது. சரியா? இந்த பாட்டை மீண்டும் ஒருமுறை நீங்கள் புத்தகத்தில் இப்படி கை வச்சு பாடுறீங்களா? நான் ஒரு முறை டீச்சர் சொல்லித்தரேன், நீங்கள் உங்களுடைய புத்தகத்தை பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு வரியா, ஒரு கூடம் தண்ணி ஊற்றி ஒரு பூ பூத்தது, இரண்டு கூடம் தண்ணி ஊற்றி இரண்டு பூ பூத்தது, மூன்று கூடம் தண்ணி ஊற்றி மூன்று பூ பூத்தது, நான்கு கூடம் தண்ணி ஊற்றி நான்கு பூ பூத்தது, ஐந்து கூடம் தண்ணி ஊற்றி ஐந்து பூ பூத்தது, ஆறு கூடம் தண்ணி ஊற்றி ஆறு பூ பூத்தது, ஏழு கூடம் தண்ணி ஊற்றி ஏழு பூ பூத்தது, எட்டு கூடம் தண்ணி ஊற்றி எட்டு பூ பூத்தது, ஒன்பது கூடம் தண்ணி ஊற்றி ஒன்பது பூ பூத்தது. பார்த்தீங்களா? இதே போல் பாட்டை கேட்டுக்கிட்டே நீங்களும் கை வச்சு இந்த வகுப்பு முடிந்த பிறகு பாடி பழகணும். சரியா? அந்த படத்தில் நீங்கள் எப்படி படங்களும் பார்த்தீங்களா? ஒரு குடம் தண்ணி ஊற்றிங்கும் போது ஒரு குடம் இருக்குது, ஒரு பூ பூக்கும் போது ஒரு பூ, ஐந்து குடம் தண்ணி ஊற்றின்னு சொல்லும்போது ஐந்து குடங்கள் இருக்குது, ஐந்து பூ பூத்ததுங்கும் போது ஐந்து பூக்கள் இருக்குது. அதை நீங்கள் கவனிச்சிங்களா? கவனிச்சிங்களா? வெரி குட், ரொம்ப கவனமாக இருக்கிறீங்க வகுப்பு கவனிக்கிறதுல. இந்த பாட்டு பல ராகத்தில் நீங்கள் யூடியூப்பில் அடித்து பார்த்தீங்கன்னா பல ராகத்தில் பாடி இருக்கிறத உங்களால் கேட்க முடியும். இனி இந்த பாட்டு பாடி விளையாடவும் செய்யலாம். எப்படி விளையாடலாம் தெரியுமா? உங்கள் வீட்டில் நிறைய பேர் இருந்தாங்கன்னா, சின்ன பிள்ளைங்க விளையாடக்கூடிய உங்களுடைய வயது ஒத்த குழந்தைகள் இருந்தாங்கன்னா நீங்கள் என்ன செய்யலாம் தெரியுமா? ரெண்டு பேர் இப்படி கைகளை கோர்த்து மேலே பிடிச்சிக்கணும். இந்த பாட்டு பாடிக்கிட்டே இப்படி அவங்கள சுற்றி சுற்றி வட்டத்தில் பாக்கி இருக்கிற குழந்தைகள் எல்லாம் வட்டத்தில் ஓடி வரணும். ஒன்பது கூடம் தண்ணி ஊற்றி ஒன்பது பூ பூத்தது அப்படின்னு சொல்லும்போது இந்த கை ரெண்டு இப்படி தூக்கி பிடிச்சிருக்கிறீங்களவா, அவங்க இந்த சுற்றி சுற்றி ஓடுறாங்க இல்லையா, அவங்கள என்ன செஞ்சிடணும், இப்படி இறக்கி கை இறக்கி அவங்கள பிடிச்சிக்கணும். பிடிச்சிக்கிட்டா அவங்க அவுட்டு. அடுத்தது அவங்க ரெண்டு பேர் நின்றுக்குவாங்க, ஒரு ஆள் மாறிட்டு மீண்டும் இதே போல் நீங்கள் சுற்றி சுற்றி விளையாடலாம். சரியா?
ஆட்கள் இருந்தாங்கன்னா உங்கள் கூட விளையாடுறதுக்கா, உங்கள் வீட்லேயே குழந்தைகள் இருந்தாங்கன்னா நீங்கள் இந்த விளையாட்டை விளையாடி பாருங்கள். புத்தகத்தில் எங்கே இந்த பாடல் இருக்குதுன்னு தெரிந்ததல்லவா? இப்போது மீண்டும் ஒரு முறை கூட அந்த பாட்டையே கேட்குறீங்களா? தண்ணி ஊத்தி ஒரு பூ பூத்தது, இரண்டு கூடம் தண்ணி ஊத்தி இரண்டு பூ பூத்தது, மூன்று கூடம் தண்ணி ஊத்தி மூன்று பூ பூத்தது, நான்கு கூடம் தண்ணி ஊத்தி நான்கு பூ பூத்தது, ஐந்து கூடம் தண்ணி ஊத்தி ஐந்து பூ பூத்தது, ஆறு கூடம் தண்ணி ஊத்தி ஆறு பூ பூத்தது, ஏழு கூடம் தண்ணி ஊற்றி ஏழு பூ பூத்தது, எட்டு கூடம் தண்ணி ஊற்றி எட்டு பூ பூத்தது, ஒன்பது கூடம் தண்ணி ஊற்றி ஒன்பது பூ பூத்தது. என்ன குழந்தைங்களா, பாடல் பிடித்திருந்ததா? நீங்களும் பாடி பார்ப்பீங்க தானே? சரி, இனி நம்ம மகிழ்ச்சியா ஆறு ஏழு எட்டு ஒன்பது இந்த எண்களை பற்றி இனியும் கொஞ்சம் கூடுதலாக தெரிஞ்சுக்குவோம், சரியா? இப்போ இங்கே பாருங்கள், என்கிட்ட ஒரு கார்டு இருக்குது. இதில் டீச்சர் என்ன வரைகிறேன்னு பாருங்கள், ஒரு நீள் வட்டங்கள் வரைகிறேன். வரையும் போதே நீங்கள் எண்ணிக்குவீங்க தானே? இங்கே பாருங்கள், டீச்சர் வரைகிறேன், இதோ எண்ணிக்குங்க. ரெண்டு, மூன்று, நான்கு, ஐந்து, ஆறு. எத்தனை வட்டங்கள் வரைந்திருக்கிறேன்? ஆறு வட்டங்கள் வரைந்திருக்கிறேன், சரியா? இதை டீச்சர் இப்போ என்ன செய்ய போகிறேன் தெரியுமா? இந்த இடத்துல வைக்கிறேன். இந்த இடத்துல இதில் எத்தனை வட்டங்கள் இருக்குது? எத்தனை வட்டங்கள் இருக்குது? என்ன நீங்கள் தானே, எத்தனை வட்டங்கள் இருந்தது? ஆமாம், எத்தனை வட்டங்கள்? ஆறு வட்டங்கள். அப்போ அதை இங்கே நான் ஒட்டிடவா? ஆறு ஒட்டியாச்சு. இனி இங்கே பாருங்கள் குழந்தைங்களா, இதில் எத்தனை வட்டங்கள் டீச்சர் வரைஞ்சிருக்கிற நீள்வட்டங்கள், எத்தனை நீள்வட்டங்கள் வரைஞ்சிருக்கிற எண்ணி பாருங்கள். இதே மாதிரி தானே இங்கே இருக்குது. அப்போ எத்தனை? ஆறு. ஒன்று, இரண்டு, மூன்று, நான்கு, ஐந்து, ஆறு. இப்போ டீச்சர் இந்த ஆறு கூட மீண்டும் ஒரு வட்டம் கூடி வரையணும். இங்கே பாருங்கள், மீண்டும் ஒரு வட்டம் வரையணும். அப்போ எத்தனை ஆயிருச்சு? இப்போ எத்தனை ஆயிருச்சு? ஆ, அந்த ஆறு கூட ஒன்றும் கூடி வரைந்தபோது எத்தனை ஆயிருச்சு? ஏழு. ஏழு வட்டங்கள். எண்ணி பார்க்கணுமா நேர் தடவை? நேர் தடவை எண்ணி பார்க்கணுமா? வேணா எண்ணி பார்த்துக்கலாம். ஒன்று, இரண்டு, மூன்று, நான்கு, ஐந்து, ஆறு, ஏழு. இதை இங்கே ஒட்டிடுவோமா? ஏழு வட்டங்கள். அப்போ அந்த ஆறு வட்டத்து கூட மீண்டும் ஒன்றும் கூடி சேர்த்து வரைஞ்ச போது எத்தனை ஆயிருச்சு? எத்தனை ஆயிருச்சு சொல்லுங்க? ஏழு. ஏழு வட்டங்கள் ஆயிருச்சு. இந்த ஆறு கூட மீண்டும் ஒன்று சேர்ந்தபோது எத்தனையாச்சு? ஏழு. அப்போ ஆறை விட ஒன்று கூடுதலாக இருக்குது, இல்லையா? முதல்ல ரெண்டு ஒரே அளவாக இருந்தது, ஆறு ஆறுன்னு இருந்துச்சு. மீண்டும் ஒன்று அதிகமாக வரைந்தபோது அடுத்த எண்ணான எத்தனை கிடைத்தது? அடுத்த எண் ஏழு கிடைத்தது, இல்லையா? ஆறு கூட மீண்டும் ஒன்று சேர்ந்தபோது ஆறை விட பெரிய எண், அடுத்த எண் ஏழு கிடைத்தது. இப்போ பாருங்கள், மீண்டும் இதில் எத்தனை வட்டங்கள் இருக்குது? எத்தனை வட்டங்கள்? இதே மாதிரி இருக்குதா இதுவும்? அப்போ எத்தனை?
ஏழு வட்டங்கள் இருக்குது. இப்போ டீச்சர் இந்த ஏழு வட்டங்கள் கூட மீண்டும் ஒரு வட்டம் கூட வரையறது பாருங்க. இப்போ எத்தனையாயிருச்சு எண்ணி பார்ப்போமா? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. இதை விட இன்னும் அதிகமாயிருச்சு இல்லையா? 1 அதிகமாயிருச்சு. அப்போது முதல்ல 7 அதே அளவு இருந்தது. 7 இந்த இடத்துல இனி ஒன்று கூட வரைந்த போது 8 இல்லையா? 1 அதிகமாயிருச்சு. டீச்சர் கூட சொல்கிறத கவனிச்சுக்கிட்டே வரணும் நீங்கள் சரியா? 8 கிடைத்தது. எத்தனை இருக்குது இதில்? எத்தனை? 8. எத்தனை கிடைத்தது? இதையும் ஒட்டுவோமா? இதையும் ஒட்டலாம். 8 கிடைத்தது. முதல்ல 6, 6 மீண்டும் 1 சேர்ந்தபோது 7. 6 விட 1 அதிகமான எண். பின்ன இந்த 7 மீண்டும் 1 வரைந்தபோது 8. 7 விட மீண்டும் 1 அதிகமான எண் 8. இனி இந்த 8 நம்ம இனி இங்கே எத்தனை வரையணும், எத்தனை அதிகமாக இருக்கணும்? இது எத்தனை? 9. 9 எத்தனை அதிகமாக இருக்கும்? இத்தனை நேரம் நம்ம செஞ்சோம் இல்லையா, அதை வச்சு சொல்லுங்க பார்க்கலாம். சரியாக சொல்ல முடியுதான்னு பார்க்கலாம். அடுத்தது 9. நீங்கள் சொன்னது சரிதான். 9 இதில் எத்தனை வரைந்திருக்கிறோம்? 8. இதுலேயும் 8 இருக்குதா பாருங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. 8 மீண்டும் எத்தனை சேரணும்? 1. சரியாக புரிஞ்சுக்கிட்டீங்க. அந்த 1 இங்கே வரையிற டீச்சர். வரைந்த போது எத்தனை வட்டங்கள் ஆயிருச்சு? 9 வட்டங்கள் ஆயிடுச்சு. இதையும் இங்கே ஒட்டிடுவோமா? பாருங்க குழந்தைங்களா, இதில் 6 வட்டங்கள், நடுவில் ஒன்றுமே இல்லை. மீண்டும் இதில் 6 பின்னையும் 1 சேர்ந்தபோது 7 ஆயிடுச்சு. 1 அதிகமாக இருக்குது. பிறகு இந்த 7 இந்த 7 இருந்தது. மீண்டும் நடுவில் இனியொன்று வரைந்தபோது 1 அதிகமான போது எத்தனை ஆயிடுச்சு? 8. பின்ன 8 மீண்டும் 1 சேர்ந்தபோது எத்தனையாச்சு? 9. சரி, இந்த 9 6, 7, 8, 9 இதில் எதில் கூடுதல் இருக்குது? கூடுதல் எது? 9 இல்லையா? அப்போ 9 தான் பெரிய எண். 9 தான் அதிகம் இருக்குது. கம்மியாக இருக்கிறதோ? 9 விட 8 குறைவு தான். 7 குறைவான எண் தான். 6 குறைவான எண் தான். ஆனால் எல்லாத்துலேயும் விட ரொம்ப குறைவாக இருக்கிறது எது? ஆமாம், 6. சரியா சொன்னீங்க. இங்கே பாருங்க குழந்தைங்களா, மீண்டும் டீச்சர் எத்தனை வரைந்திருக்கிறீங்க? இங்கே பாருங்க, இது ரெண்டு ஒரே போல் இருக்குதா? இப்போ இது எத்தனை? எத்தனை வரைந்திருக்கிறேன்? ஆமாம், எத்தனை? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 இதை ஒட்டிடுறேன். எத்தனை? 9. இங்கேயும் 9, இங்கேயும் 9. மீண்டும் 9 வரைஞ்சிருக்கிறேன் பாருங்க. 9 இது தானே? இப்போ பாருங்க குழந்தைங்களா, இதில் டீச்சர் இப்போ இதுலேயோ பாருங்க எத்தனை? 9 வரைந்திருக்கிறேன். இப்போ டீச்சர் என்ன செய்ய போகிறேன் தெரியுமா? அந்த 9 இருக்குதல்லவா, இந்த 9 பாருங்க, இப்போ என்ன செய்கிற டீச்சரு? 9 எண்ணம் இருக்குது. டீச்சர் என்ன செய்கிறேன்? ஒரு வட்டத்தை பாருங்க, நல்லா கவனிங்க, ஒரு வட்டத்தை மறைக்கிறேன். மறைச்சாச்சா? ஒரு வட்டத்தை மறைச்சாச்சா?
மரச்சங்கட்டியும் இதிலிருந்து இது குறைவாக இருக்குதா கூடியிருக்குதா? குறைந்து போச்சு இல்லையா? ஒன்பது எண்ணம் இருந்தது, ஒன்றை மறைத்து வைத்த போது குறைந்து போச்சு. எவ்வளவு குறைந்தது? இந்த ஒன்று குறைந்தது. இப்போ இதில் எவ்வளவு இருக்கும் எண்ணி பாருங்க. ஒன்று, இரண்டு, மூன்று, நான்கு, ஐந்து, ஆறு, ஏழு, எட்டு. இப்போ முதல்ல ஒன்பது இருந்தது, இப்போ எத்தனை ஆயிருச்சு? எட்டாயிருச்சு. குறைந்திருக்குதா கூடியிருக்குதா? சரியா சொன்னீங்க, குறைந்தது. குறைந்து போச்சு. ஒன்பதுலேருந்து அடுத்ததில் குறைந்து போயிருச்சு இல்லையா? எத்தனை குறைந்து போச்சு? எத்தனை குறைந்து போச்சு டீச்சர்? எத்தனை எண்ணத்தை மறைத்தேன்? ஒன்று. ஒன்று குறைவாக இருந்தது. சரிதானே? இனி இது எத்தனை இருக்குது? எட்டு இருக்குது. அதையும் ஒட்டிட்டோம். எட்டுங்கிற ஒன்று குறைந்து எட்டாயிருச்சு. அதையும் ஒட்டியாச்சு. ஒன்பதை விட ஒன்று குறைந்து எட்டாயிருச்சு. இப்போ மீண்டும் பாருங்கள். இங்கே பாருங்கள், இதில் எத்தனை இருக்குது? இந்த படத்துலேயும் இதே அளவு இருக்குதா? இது எத்தனை? எத்தனை எண்ணி பார்க்கணுமா? எண்ணி பார்க்கறதுன்னா மீண்டும் ஒரு முறை கூட எண்ணி பார்த்துக்கலாம். ஒன்று, இரண்டு, மூன்று, நான்கு, ஐந்து, ஆறு, ஏழு, எட்டு. எட்டுன்னா இருக்குது. இதே அளவு இதுலேயும் இருக்குது. இதே அளவு இங்கே சமமாக இருக்குது. இங்கேயும் எட்டு, இங்கேயும் எட்டு. எட்டெண்ணம் இருக்குது. இதில் எட்டெண்ணம் இருக்குது. இப்போ டீச்சர் என்ன செய்ய போகிறேன் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன செய்வேன்? நீங்கள் சொன்னது சரிதான். ஒன்றை மறைக்க போகிறேன். எத்தனை எண்ணத்தை மறைக்க போகிறேன்? ஒன்றை மறைக்க போகிறேன். இதில் முதல்ல ஒன்பது எண்ணத்தில் ஒன்றை மறைத்த போது ஒன்று குறைவாகி எட்டாயிருச்சு. இப்போ எட்டெண்ணம் இருக்குது. எட்டெண்ணத்தில் மீண்டும் ஒன்றை மறைத்து வைக்கிறேன். மறைத்து வைத்த போது கூடுதலாகுமா குறைந்ததா? குறைந்து போச்சு. குறைந்து இப்போ எத்தனை ஆயிருச்சு? குறைந்த போது எத்தனை இருக்குது? ஒன்று, இரண்டு, மூன்று, நான்கு, ஐந்து, ஆறு, ஏழு. எட்டெண்ணத்திலிருந்து ஒன்றை மறைத்து ஒன்றை குறைத்த போது எத்தனை இருக்குது? ஏழு. சொல்லுங்க, சத்தமாக சொல்லிக்கிட்டே வரணும். நீங்கள் டீச்சர் கூடயே சொல்லிட்டு வரணும். ஏழு. பெண்ணாயிருச்சு. ஒன்பது நிறைய இருக்குது. ஒன்பதுலேருந்து ஒன்று குறைவானி எட்டாயிருச்சு. எட்டிலிருந்து மீண்டும் குறைவாகி ஏழாயிருச்சு. இப்போ இங்கே பாருங்கள் டீச்சர்கிட்ட, இதில் எத்தனை இருக்குது? இந்த படத்தில் எத்தனை வட்டங்கள் இருக்குது? ஏழு வட்டங்கள். இதே அளவு தானே? இதே போல் இருக்குது பாருங்க. ஏழு வட்டங்கள் எண்ணி பார்ப்போமா? டீச்சர் கூட சேர்ந்து எண்ணுங்க. ஒன்று, இரண்டு, மூன்று, நான்கு, ஐந்து, ஆறு, ஏழு. ஏழு வட்டங்கள் இருக்குது. ஏழு வட்டங்கள் இருக்குது. இப்போ டீச்சர் என்ன செய்வேன்? ஆமாம், நீ சத்தமாக சொல்லுங்க. ஒரு வட்டத்தை மறைச்சிருவேன். ஒரு வட்டம் கம்மியாகுது, குறைவாகுது. ஒரு வட்டத்தை, ஆறு வட்டங்கள் இதில் இருக்கக்கூடிய அதே அளவு ஏழு வட்டங்கள் இருக்குது. அதிலிருந்து ஒன்றை மறைத்த போது ஒன்று குறைந்து போச்சு. இப்போ எத்தனை வட்டங்கள்? இப்போ எத்தனை வட்டங்கள் தான் இருக்குது? ஆறு வட்டங்கள். வெரி குட் டீச்சர் கூடயே நல்லா சொல்லிட்டு வர்றீங்க. நல்லா படிக்கிறதுக்கு ஆர்வமுள்ள குழந்தைகள். ஆறு வட்டங்கள். இப்போ பாருங்கள், முதல்ல ஒன்பது இருந்தது. ஒன்பதிலிருந்து ஒன்றை மறைத்த போது ஒன்று குறைவாகி எட்டாயிருச்சு. எட்டிலிருந்து ஒன்று குறைவாகி ஏழு. ஏழிலிருந்து ஒன்று குறைவாகி ஆறு. அப்போது ஒவ்வொன்று கூடும்போது, ஒவ்வொரு எண்கள் கூடும்போது அடுத்தடுத்த எண்கள் கிடைக்குது இல்லையா? ஆறு கூட
ஒன்று சேரும்போது ஏழு, ஏழு கூட இந்த ஏழுடன் மீண்டும் ஒன்று சேர்ந்தபோது எட்டு, இந்த எட்டுடன் மீண்டும் ஒன்று சேர்ந்தபோது ஒன்பது, ஒன்று அதிகமாக அதிகமாக அடுத்த அடுத்த எண்கள் கூடிக்கிட்டே போகுது. அதே போல் ஒன்று குறைய குறைய என்னாகுது, அடுத்தடுத்த எண்கள் கீழ் நோக்கி குறைந்துட்டு வருது இல்லையா. ஒன்பது ஒன்பில் ஒன்பதிலிருந்து ஒன்று குறைந்து எட்டு, எட்டிலிருந்து ஒன்று குறைந்த போது ஏழு, ஏழிலிருந்து ஒன்று குறைந்த போது ஆறு. டீச்சர் சொல்லி கொடுத்தது உங்களுக்கு புரிந்ததா? இது உங்களுடைய கணித புத்தகத்தில் இல்லை, அதனால் டீச்சர் சொல்லி கொடுக்கறத கவனித்து நீங்கள் படிக்கணும். பாருங்கள் குழந்தைங்களா, இப்போ நம்ம கூடி கூடி போன எண்களை எழுதுவோமா. இதில் குறைவாக இருந்தது எது? ஆ, இங்கே இல்லையா, ஆறு. அப்போ குறைவாக இருக்கிறத முதல்ல எழுதலாம். எத்தனை? ஆறு. டீச்சர் இங்கே எழுதுகிறேன் பாருங்க, ஆறு குறைவாக இருக்கக்கூடிய எண் ஆறு. அதை விட ஒன்று கூடுதல், அதை விட இது எல்லாமே கூடுதல் தான். ஏழும் எட்டும் ஒன்பதும் எல்லாமே ஆறை விட கூடுதலான எண்கள் தான். ஆனால் அடுத்து ஒன்று கூடுதலாக இருக்கக்கூடியது எது? ஏழு. அதை நான் இங்கே எழுதுறேன், ஏழு. அடுத்த எண்ணம் ஏழை விட ஒன்று கூடுதலாக இருப்பது எட்டு. எட்டை விட ஒன்று கூடுதலாக இருப்பது ஒன்பது. சரியா? பாருங்க, சொல்லி பாருங்க, இதை விட இதில் கூடுதல், இதை விட இதில் கூடுதல், இதை விட இதில் கூடுதல், எல்லாம் கூடுதல் கூடுதல் கூடுதல், ஒன்று கூடுதல் ஒன்று கூடுதல் ஒன்று கூடுதல். சரியா? இப்படி கூடி கூடி போகிறது கூடுதலாக எழுதியிருக்கிறோம். கூடி கூடி போகிற மாதிரி, ஏறி போகிற மாதிரி எழுதியிருக்கிறோங்க. பாருங்கள், ஏறி ஏறி போகுது இல்லையா, ஏறு வரிசையில் எழுதியிருக்கிறோம். கூடுதல் அதை விட ஒன்று கூடுதல், அதை விட ஒன்று கூடுதல், அதை விட ஒன்று கூடுதல். இதில் மிக பெரிய எண் எது? ஒன்பது. வெரி குட். கூடுதலாக இருக்கக்கூடியது ஒன்பது. அப்போ மிகப்பெரிய எண்ணுக்கு வட்டம் போடலாமா? இந்த சிவப்பு நிற மார்க்கர் வைத்து வட்டம் போடுவேன். மிகப்பெரிய எண் எது? ஒன்பது. மிகப்பெரிய எண் எது? ஒன்பது. இனி குறைந்து குறைந்து வருதல்லவா, அதை எழுதலாமா? இதில் முதல்ல எதை எழுதணும் தெரியுமா? கூடுதலாக இருக்கக்கூடிய எண்ணை எழுதணும். மிக கூடுதலாக இருக்கக்கூடிய எண் எது சொல்லுங்க? ஒன்பது. அதை முதல்ல எழுதுவோம். ஒன்பது மிகப்பெரிய எண், கூடுதலாக இருக்கக்கூடிய எண். அதை விட ஒன்று குறைவாக இருப்பது எது? எட்டு. சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க, அதை விட ஒன்று குறைவாக இருப்பது எட்டு. அதை நான் இங்கே எட்டை விட ஒன்று குறைவாக எட்டு, எட்டிலிருந்து மீண்டும் ஒன்று குறைந்தால் எத்தனை? ஏழு. அதை இங்கே எழுதுறேன், ஏழு. இனி ஏழையும் விட குறைவான எண் எது இங்கே இருக்கக்கூடியதில்? ஆறு. அதையும் இங்கே எழுதியாச்சு. சரியா? இனி இதில் பாருங்க, மிக குறைவான எண் எது? ஒன்பது எட்டு ஏழு ஆறு. மிகச்சிறிய எண் எது? காணிங்க சொல்லுங்க பார்க்கலாம், மிகச்சிறிய எண் எது சொல்லுங்க? ஆ, மிகச்சிறிய எண் இந்த அற்றத்துக்கு வந்துருச்சு. இதில் மிகப்பெரிய எண் கூடி 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 எழுதின, கூடுதலாக எழுதின போது மிக கூடுதல் கூடிய எண் கடைசியில் இருந்தது, குறைவாக குறைந்து கொண்டே போகிற வரிசையில் எழுதின போது மிக குறைவான எண் கடைசியில் இருக்குது. எத்தனை? ஆறு. அதுக்கு வட்டம் போடுவோமா? இதில் மிக குறைவான எண் எது?
இந்த வரிசையில் கூடுதலாகி போன அந்த வரிசையில் மிக குறைவான எண் எது? ஆறு. இதில் நம்ம இனி எதுக்கு பட்டம் போடணும்? முதல்ல இருக்கிறது எப்படிப்பட்ட எண்? மிகவும் கூடுதலான எண். கூடுதலான எண்ணுக்கு வட்டம் போடுமா? வெரி குட். டீச்சர் கேட்கறதுக்கெல்லாம் கவனிச்சு கூடையே பதில் சொல்லிட்டு வர்றேங்க. இப்போ இது நம்ம கூடுதலாக எழுதி கூடுதலாக 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 போகிற வரிசையில் எழுதியிருக்கிறோம். இது மிகப்பெரிய எண்ணிலிருந்து ஒவ்வொரு எண்கள் குறைந்து போகக்கூடிய வரிசையில் எழுதியிருக்கிறோம். எழுதுனது போது டீச்சர் பாருங்க, இந்த ஆறுக்கு பக்கத்துலேயே ஏழு இப்படி எழுதியிருக்கிறனா? இப்படி பக்கத்தில் பக்கத்தில் எழுதியிருக்கிறனா? இல்லை இல்லையா. ஒரு எண்ணுக்கும் இனி ஒரு எண்ணுக்கும் இடையில் கொஞ்சம் இடைவெளி விட்டுருக்கிறேன், பார்த்தீங்களா? இதே போலத்தான் நீங்களும் நோட்டு புத்தகத்தில் எழுதும்போது இடைவெளி விட்டு எழுதணும். இதை பக்கத்தில் பக்கத்தில் எழுதி வச்சிட்டிங்கன்னா அது வேறு எண்ணாக மாறிடும், சரியா? அதனால் எண்களை எழுதும்போது ஒவ்வொரு எண்களுக்கு இடையில் நல்ல இடைவெளி விட்டு எழுதுங்க. இதே மாதிரி நீங்களும் உங்களுடைய நோட்டு புத்தகத்தில் செய்து பார்க்கலாம். இன்றைக்கு நாம் கூடுதல் கூடுதலாக ஒவ்வொன்று கூடி கூடி அடுத்தடுத்த எண்கள் கிடைக்குதுன்னு பார்த்தோம். ஒவ்வொன்று குறையும் போது அடுத்தடுத்த அதற்கு கீழே ஒவ்வொரு எண்களாக குறைந்து கொண்டு வரும் அப்படிங்கிறத பார்த்துருக்குறோம். பெரிய எண்ணை கண்டுபிடிக்க தெரியும், சிறிய எண்ணையும் உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியும். சரி தானே குழந்தைங்களா, இன்றைய வகுப்பை கவனித்தீங்களா? இன்றைக்கு டீச்சர் சொல்லி கொடுத்த பாடலையை நீங்கள் பல முறை பாடிப்பாருங்க. அதே போல் டீச்சர் இன்றைக்கு சொல்லி கொடுத்த இந்த பாடங்களை உங்களுடைய கணித நோட்டு புத்தகத்தில் வரைந்து எழுதுங்க. இது மாதிரி கார்டு எழுதி ஒட்டி செய்யணும்னு அவசியம் கிடையாது, வரைந்து அதற்கு பக்கத்தில் இதே போல் எழுதி பழங்க, சரியா? மீண்டும் அடுத்த வகுப்பில் நாம் சந்திக்கலாம்.